முதலாளி வெளிநாட்டுல இருந்து வரப்போறவங்க பொண்ணை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பாக்க போறேன். ஐயோ, பார்த்த அடையாளம் தெரியும்ல? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். குடும்ப பாட்டு இருக்கு. அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா? உங்கள மாதிரி இருப்பாளா இல்ல நல்லா இருப்பாளா? ஹாய் டாடி. ஹாய் முதலாளி. ஏய் ஜொல்லாத டாடி. ரமா இருக்க. ஹாய் பேபி. என்னது இது? இல்ல, உங்க பொண்ணு கூட வந்ததனால உங்க பிஏ நினைச்சேன். ஹாய், தேங்க் யூ. போலாம் முதலாளி. என்ன பொட்டி இது? இது அந்த பிகர் விட்டு போன பெட்டிக்குள்ள 40 கிலோ கஞ்சா இருக்கு நினைக்கிறேன். சிட் டவுன், சிட் டவுன். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுடைய பயோடேட்டா சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? என்னது இது? இங்க ஒரு பொமரியன் நாய்க்குட்டி உட்கார்ந்துருக்குது. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சமா அது குலைக்கிறா பாரு. இன்டர்வியூக்கு இதெல்லாம் வருது. ஏய் குட்டி, அபவுட் அங்க பாரு, அது எங்க ஓனர் டாக்டர் லாரா மாதிரியே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க ஓனர் வெளியே எங்கயோ தப்பு பண்ணிருக்காருன்னா அர்த்தம். முதல்ல நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, தெரியுதா? நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன் செல்லம்? இடியட், ஏந்து என் மடியில உட்கார்ந்து இருக்க. ஐ அம் சாரி முதலாளி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி? என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா? இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்தேன். சரி சொல்லிட்டு போ. இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ டா. ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கத மறச்சிட்டீங்களே, அதான் நல்லா இல்ல. என்னடா உளறற? 25 வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு? அதான் நீங்க வரைஞ்சு வச்ச ஓவியம் ஒண்ணு 5 அடி 7 எங்கலத்துல வந்து உட்கார்ந்திருக்குது. வந்து பாருங்க. ஓவியமா? என்ன உளறா? அங்க பாருங்க, உங்க பாப்பா பாத்தீங்களா? நம்ம லாரா மாதிரியே இல்ல, அச்சடிச்ச மாதிரியே இருக்காளடா. அச்சடிக்கல முதலாளி, ஆண்டவன் உங்களை ஆள் வச்சு அடிக்கிறான். என்னடா சொல்ற? ஆமா, உங்க வாரிசுல ஒண்ணு கோடீஸ்வரி, இன்னொன்னு கோடி வீட்டு ஈஸ்வரி. பேசாதன்றியா? கூப்பிடுறியா முதலாளி? இனிமே உங்க சொத்தை பிரிக்கணும்னா பாதி பாதியா பிரிச்சாகணும். இல்ல இல்லடா, மொத்த கில்மாவும் இவளுக்கு தான்டா. இவளுக்கே மொத்த கில்மாவும்னா அப்ப வீட்டுல இருக்காளே அவளுக்கு என்ன உப்மாவா? அவளுக்கும் அதே கில்மா தான் முதலாளி. காலையிலேயே டூப்ளிகேட் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே? பாருங்க, இப்ப உளர ஆரம்பிச்சிட்டீங்க. உடனடியா வாணியம்பாடி டாக்டர்கிட்ட போய் காசினி கீரை வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும். டேய், நீ டாக்டர் மாத்திரபூத்தை போய் பாரு. எதுக்கு? உங்க வீக்னஸ்க்கு நான் அவரை போய் பார்க்கணுமா? மென்டல் மாதிரி பேசுறியாடா. டேய், ஏர்போர்ட்ல பாத்திய லாரா, அவளும் இவளும் ஒத்தி தான்டா. ஒருத்தி எதுக்கு ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க? நான் என்ன பார்சல் சர்வீஸா நடத்துறேன்? அப்படின்னா ஆசை, நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதே போலதான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் அவளை இன்டர்வியூ குறை சொன்னேன். ஆஹா, ஒர்க்கர்ஸ் நடுவிலேயே ஒரு ஓனாய் போந்துருச்சு. ஓனர் இருக்கிறாங்களே, அவதான் என் பொண்ணுங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. நீ வாய திறந்த உன் சீட்டு டர்ரு. முதலாளி, நான் எதை வேணாலும் க்ளோஸ் பண்ணுவேன், ஆனா என் ஃப்ரண்ட் டோரை மட்டும் க்ளோஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சு. உன்னோட ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணல, பேக் டோர் ஓபன் ஆயிடும். என்ன சொல்றீங்க? பின் வாசல் வழியா துரத்திடு வேண்டா. ஆகா, இக்கட்டுல மாட்டிக்கிட்டேனே. முதலாளி பொண்ணுன்னு தெரியாம பொமரேன நாய்க்குட்டி அது இதுன்னு சொல்லிவிட்டதே. முதல்ல கையில கால விழுந்தாலும் மன்னிப்பு கேட்டாங்க. சீட்டு டர்ற. உட்கார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எம்டி இவர் குஷ் பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் காலையிலேயே சொல்லிட்டாங்கப்பா. அதை எப்படி காலையில சொல்லிருப்பா? காலையில தான் குட் மார்னிங் சொல்ல முடியும். என்னையாடா இல்ல முதலாளி, ஏண்டா குட் மார்னிங் சொல்றதுல காலையில என்னடா இவ்வளவு குழப்பம்? பாப்பா ஏதோ வயது வரி சொல்லிருச்சு. நீங்க சீக்கிரமா இன்டர்வியூ ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிச்சுக்கோங்க. உங்க பேர் மிஸ் லாரா இல்ல? எஸ் சார். அஜய், என்னது அசிங்கம் பிடிச்ச மாதிரி லாரா கோரான்னுக்கிட்டு? அது லாரின் கூட பேரை மாத்தி வச்சுக்கோ. அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. உனக்கு கூட தான் சூசைன்னு பேர் இருக்கு. அதை மாத்தி ஆமா, தமிழ்நாட்டுல எத்தனையோ அழகான தமிழ் பேர் இருக்கிறப்போ லாரான்னு ஏன் ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கீங்க? நீங்க நினைக்கிறது தப்பு சார், லாராங்கிறது தமிழ் பேர் தான். லாரா தமிழ் பேரா? என் அம்மா பேரு லாவண்யா, அப்பா பேரு ராஜேஷ். ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் என்னோட பேரா வச்சிருக்கேன். பாத்தீங்களா, திஸ் இஸ் கால்டு பண்பாடு. கால் தெரியுற மாதிரி கர்டன் கிளாத்ல ஸ்கர்ட் போட்டிருந்தாலும் கல்ச்சர்னு வரும்போது அந்த கண்ணகிவியே நீங்க டச் பண்ணிட்டீங்க. கூப்பிடுங்க சூசா, வர்றேன்டா. நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எங்க படிச்சீங்க? ஹோட்டல்ல? என்னது? சாரி, லண்டன்ல. இது என்ன கேணத்தனமா இருக்கு? இந்த சப்பல பண்றது தான் கல்யாண மண்டபத்திலே சொல்லி தராங்க இல்ல, இதுக்காக லண்டனுக்கு போணுமா? இவளுக்கு தான் அறிவு இல்ல, இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல. டேய், என்ன அறிவு பத்தி நீ பேசக்கூடாதா? வேலைக்கு வந்த புதுசுல கழுத்துல கட்டுற டை தூக்கி இடுப்புல கோமணமா கட்டின பயதானடா நீ. தேவையில்லாத ஜர்க்கடா இதெல்லாம்.
முதலாளி, இவ்வளவு நேரம் பொண்ணை திட்டினா பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப அவளுடைய அப்பனை அவமதிக்கிறான். இதை என்னால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க, மேடம் யாருன்ற உண்மை நான் இப்பயே போட்டு. உங்களுக்கு வேலை கொடுத்து 6 மாசம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நான் எம்டி ஆகுற வரைக்கும் உங்க ஹோட்டல விட்டு போக மாட்டேன். I was just joking. Good spirit. Sir. Okay, you are appointed. Thank you, Mudrali. Thank you. Thank you, sir.